அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாளா பார்க்கப்படுதுங்க. நம்ம இந்த விஷயத்தை மறந்தும் கூட இந்த நாள்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், அப்படிப்பட்ட என்ன விஷயம் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடாது, இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும், இது யாருக்கு உகந்த நாள் அப்படின்றதான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், இது பயனுள்ள தகவலாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 22/5/2020 அப்படின்ற இந்த தினம் கிருத்திகை அமாவாசையாக இருக்குங்க. இந்த அமாவாசையில் சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைகாசி மாதம் அமாவாசை திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒரே நாளில் வந்திருக்கு. இந்த தினத்தில் என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பல வகையான நன்மைகளை நமக்கு தரக்கூடிய இந்த நாளை சரியான முறையில் செலவிடணும் அப்படின்றதுக்கான பதிவு தாங்க இது. பொதுவாக அமாவாசை நாள் அப்படின்னாலே குலதெய்வ வழிபாட்டை யாரும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியங்க. அடுத்ததாக முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அவங்க அவங்க தவறாமல் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றா பார்க்கப்படுது. இந்த தினத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் வரதால முருகனுக்கு விரதம் மேற்கொள்கிறவங்க தாராளமாக விரதம் இருக்கலாமாங்க. நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய சித்தர்களும் நம்ம நினைச்சதை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த சோசட கலையை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. குறிப்பாக இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொள்ள கடவுளை நினைத்து தியானம் செய்ய வேண்டிய அந்த சோசட கலை நேரம் அப்படின்றது 22/5/2020 அன்று இரவு 10:54 12:54 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கடவுளை நினைத்து வரங்களை கேட்டால் விரைவாக கிடைக்கும் அப்படின்றது சித்தர்களினுடைய கூற்றாகவும் நம்பிக்கையாகவும் இருந்திருக்குங்க. சிறப்பான இந்த அமாவாசை தினத்தில் இந்த சோசடக்கலை நேரத்தை யாரும் தவறவிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயம் நீங்கள் வேண்டிய வேண்டுதலை விரைவில் நிறைவேறும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுதுங்க. இந்த சோசட நேரத்தில் நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே கைது கூடும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குங்க. கடன் தொலையிலிருந்து விடுபட நம்ம இறைவனை நோக்கி வழிபட வேண்டிய நேரம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை அமாவாசையில் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் இல்லை அப்படின்னாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாமாங்க. கணவன் இல்லாத பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமாவாசை விரதத்தை ஒரு சிலர் மேற்கொள்ளக்கூடாதான். திருமணமான பெண்களுக்கு தாய் தந்தை இல்லை அப்படின்னாலும் இந்த விரதம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய கணவன் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தாய் தந்தை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லையாங்க. அந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் திருமணம் ஆகாத பெண்களும் தங்களுடைய தாய் தந்தை இல்லை அப்படின்னா இந்த அமாவாசை விரதத்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அதாவது வீட்டின் ஆண் வாரிசு இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க. அதனால தான் பெண்கள் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதத்தை முறைப்படி கடைபிடிக்கணுமா, நம்மளுடைய வீடு முறைப்படி அமாவாசை வழிபாட்டை முடித்துட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு நம்ம சமைக்கிற சாப்பாட்டை, அதாவது வீட்டில் சமைச்ச சாப்பாட்டை காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உணவை அந்த ஆண் மகனும் சாப்பிட வேணுமாங்க. முடிஞ்சால் யாராவது ஒரு முதியவருக்கு வயிறார சாப்பாடு போட்டால் அதுவும் புண்ணிய கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தினத்தில் இயலாமையால் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்பவே நல்ல பலனை தருமாங்க. இதுதான் சரியான முறையில் நம்ம விரதம் இருக்கக்கூடியதான
முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அவங்க நம்ம பரம்பரைக்கு கொடுக்கக்கூடிய அருளும் கட்டாயம் நம்மளை விட்டு போகாதா அப்படின்றது சந்தேகமில்லாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. வைகாசியில் தர்ப்பணம் செய்து முன்னோரை வழிபட்டோம் அப்படின்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும் அப்படின்றது ஆச்சாரிய பெருமக்களுடைய ஒரு வாக்காக இருக்குது. இந்த வருடம் 22/5/2020 வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை வந்திருக்குங்க. அமாவாசை அப்படின்றது முன்னோருக்கான நாளாகவும் பித்ரு கடனை தீர்க்கிறதுக்கான நாளாகவும் இருக்குது. ஒவ்வொரு அமாவாசையையும் தர்ப்பணம் செய்ய சொல்லி அறிவுறுத்துது நம்மளுடைய சாஸ்திரம். இதே போல் வருடத்திற்கு 96 தர்ப்பணங்கள் அப்படின்னும் விவரிக்குது. அமாவாசையிலையும் தமிழ் மாத பிறப்பிலையும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோரின் படங்களுக்கு பூக்களிட்டு தூப தீப ஆராதனை காட்டி நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டுமாங்க. வைகாசி அமாவாசை அப்படின்றது ரொம்பவே விசேஷமான நாளாக பார்க்கப்படுது. வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிரவாரம் அப்படின்ற பெயர் இருக்குங்க. சுக்கிரவார அமாவாசை ரொம்பவே விசேஷமான அமாவாசையாக இருக்குது. இந்த தினத்தில் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே புண்ணியமாங்க. எள்ளும் தண்ணீரும் விட்டு செய்யப்படுகிற தர்ப்பணத்தை தில தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தில தர்ப்பணம் என்பது எள் கொண்டு தர்ப்பணம் செய்கிறது. இதனால தான் அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்து முன்னோரை ஆராதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படைச்சு அவங்கள கும்பிட்டுக்கணுமா. அன்றைய நாளில் முன்னோரை நினைத்து 5 பேருக்காவது உணவு பொட்டலம் வழங்கிறது சிறப்பான விஷயமாக சொல்கிறாங்க. தயிர் சாதம், புளியோதரை, எலுமிச்சை சாதம் அப்படின்னு ஏதேனும் உணவு பொட்டலம் வழங்கலாமாங்க. இதை போல் தர்ப்பணம் செய்கிறதால நம்மளுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நம்மளுடைய பித்ருக்கள் போக்கிடுவாங்களாம். நம்ம கேட்ட வரத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை அன்றைய தினம் வரக்கூடிய தர்ப்பணத்தை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க. சந்திரன் விண்ணில் இருக்கிற 27 நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை அப்படின்ற 2 திதிகளை சேர்த்து ஒரு மாதம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. இந்த சந்திரன் முழுவதுமாக மறைந்துவிடும் தினமான அமாவாசை தினம் பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்குங்க. அப்படி ஒரு மிகச்சிறப்பான தினம்தான் இந்த வைகாசி அமாவாசை தினமான இன்று. இந்த வைகாசி அமாவாசை தினத்தன்னைக்கு காலையில் குளிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது குளத்தங்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேணுமா. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவங்க அன்றைய தினம் நம்மளுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வச்சோம் அப்படின்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகுமாங்க. தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடக்கூடியவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் தேறுபவர்கள் வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி நம்மளுடைய தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்கணுமா. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே அவங்கள விட்டு விலகி போயிடும் அப்படின்றது ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க. வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளும் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் தந்து முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதியற்ற நிலை நீங்குமா. சுபிச்சங்கள் பெருகும் அப்படின்றதும் ஐதீகமாக இருக்குங்க. திருமண தடை, புத்திர பாக்கியமின்மை போன்ற குறைபாடுகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் வியாபாரங்களில் நஷ்டநிலை நீங்கி நல்ல லாபங்களில் அந்த வியாபாரம் போகுமா. குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கும் நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் வறுமை போன்ற நிலை நம்மளை விட்டு போகக்கூடிய முக்கியமான விரத நாளாக இந்த வைகாசி அமாவாசை விரதம் அமைஞ்சிருக்குங்க. வைகாசி மாதம் அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த முக்கியமான நாள் அப்படின்றது பித்ருக்களுக்கு கடன் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க. வைகாசி அமாவாசையை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.